ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெக்ஜி குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம மெக்ஜி குக்கிங் சேனலை சிம்பிளான ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். முட்டைலாம் எதுவுமே சேர்க்காமல் எப்படி பீனட் பட்டர் கேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் அரை கப் பால் சேர்த்துக்கோங்க. ஃபுல் க்ரீம் பாலை எடுத்துக்கோங்க, அப்போ தான் கேக் நல்லாயிருக்கும். பால் ஊற்றினதுக்கப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் பீனட் பட்டர் போட்டுக்கோங்க. நான் சன்ட்ராப்பில் இருக்க பீனட் பட்டர் ஸ்மூத் பேஸ்ட் தான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட க்ரன்ச்சி பீனட் பட்டர் இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம். பீனட் பட்டர் பேஸ்ட் போட்டதோ 1/4 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த பீனட் பட்டரும் மில்க்கும் நல்லா பிளெண்ட் ஆகணும், அது வரைக்கும் விஸ்க் பண்ணிகிட்டே இருங்க. எலக்ட்ரிக் பீட்டர் இருந்தால் அது கூட போட்டுக்கலாம். எலக்ட்ரிக் பீட்டர் இல்லைன்னா ஹேண்ட் விஸ்க் வச்சே இந்த மாதிரி விஸ்க் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக அந்த பீனட் பட்டர் மில்கில் பிளெண்ட் ஆகணும், அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. பால் நல்லா பீனட் பட்டர் கலர் வந்ததும் 1 கப் மைதா, நெக்ஸ்ட்டு 1/4 கப் பவுடர் சுகர், நெக்ஸ்ட்டு 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்து ஜலிச்சுக்கோங்க. எப்போவுமே கேக் செய்யும் போது மாவெல்லாம் ஜலிச்சுட்டு தான் சேர்க்கணும், அப்போ தான் கேக் நல்லா சாஃப்டாக வரும். 1/4 கப் சுகர் போட்டால் போதும், ஏன்னா நம்ம பீனட் பட்டரில் ஸ்வீட் இருக்கும். மாவு எல்லாத்தையும் ஜலித்ததும் 1/4 ஸ்பூன் ஒயிட் வினிகர் சேர்த்துக்கோங்க. வினிகர் சேர்த்ததும் மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பால் தேவைப்பட்டுச்சுன்னா பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. எனக்கு 1 கப் ஃபுல்லாக பால் தேவைப்பட்டுச்சு. கேக்கை பேக் பண்ணுறதுக்காக ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு கனமான கடாயில் 1 பேக்கெட் சால்ட் உப்பு சேர்த்து ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். அந்த உப்பு நீங்கள் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. எப்போலாம் நீங்கள் பேக் பண்ணுறீங்களோ அப்போலாம் அந்த உப்பு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு க்ளோஸ் பண்ணி 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. அடுத்து கேக் டீனில் நான் பட்டர் பேப்பர் வச்சு ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கேக் பேட்டர் அதில் ஊற்றிக்கோங்க. கேக் பேட்டர் ஃபுல்லாக ஊற்றிடாதீங்க, அதில் பாதி தான் ஊற்றணும். அப்போ தான் கேக் நல்லா பொங்கி வரும். கேக் பேட்டர் ஊற்றினதுக்கப்புறம் இந்த மாதிரி 2 வாட்டி டேப் பண்ணிக்கோங்க, கீழே தட்டிக்கோங்க. 10 மினிட்ஸ் நல்லா ப்ரீஹீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம டேப் பண்ணி வச்சுருந்த கேக் பேட்டர் டின்னை அதுள்ள வச்சுக்கோங்க. கேக் பேட்டர் வச்சதும் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி 35-40 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்போ தான் கேக் நல்லா வெந்து வரும். கரெக்டாக 40 மினிட்ஸ் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கேக் வெந்திருக்கான்னு பார்க்கறதுக்காக டூத் பீக் எடுத்து சென்டராக குத்தி பாருங்கள். டூத் பீக்கில் கேக் ஒட்டாமல் வந்திருக்கு, கேக் வெந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு கேக் டின்லேருந்து அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு 10 மினிட்ஸ் ஆற விடுங்க. அப்போ தான் கேக்லேருந்து பட்டர் பேப்பர் ஒட்டாமல் வரும். 10 மினிட்ஸ் கழித்து பட்டர் பேப்பரை ரிமூவ் பண்ணிவிடுங்க. பட்டர் பேப்பரில் லைட்டாக கேக் ஒட்டியிருக்கும், பரவாயில்ல, அதை லைட்டாக பிச்சு எடுத்துக்கோங்க. கேக் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இப்படியே சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்லாம், க்ரீம் ஸ்ப்ரெட் பண்ணியும் சாப்பிடலாம். நெக்ஸ்ட்டு பீனட் பட்டர் க்ரீமை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். பீனட் பட்டர் க்ரீம் எப்படி பண்ணணும்னா, 3 டேபிள் ஸ்பூன் பீனட் பட்டர் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 டம்ளர் காய்ச்சின ஆற வச்ச பாலை ஊற்றி எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நல்லா ஃபாஸ்ட்டாக பீட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஹேண்ட் வெஸ்க்கு வச்சு கூட நல்லா ஃபாஸ்ட்டாக பீட் பண்ணிங்கன்னா அது நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வரும். அந்த க்ரீம் தான் இது, அதை எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. விப்பிங் க்ரீம் இருந்தால் கூட அதில் 2 டேபிள் ஸ்பூன் பீனட் பட்டர் பேஸ்ட்டை போட்டு க்ரீம் மாதிரி ரெடி பண்ணி கூட இந்த கேக் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதுவும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். அவ்வளோதான், சிம்பிளான பீனட் பட்டர் கேக் ரெடி ஆகிடுச்சு. இதில் லைட்டாக நான் டெக்கரேஷனுக்காக பிஸ்தாவை கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா வேர்க்கடலையை நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி கூட போட்டுக்கலாம். அதுவும் நல்லா பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லா க்ரன்ச்சியாகவும் இருக்கும், கேக் சாஃப்டாகவும் இருக்கும். ரெண்டுத்தையும் சேர்த்து சாப்பிடும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்படியும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேக் ரெசிபியை மறக்காமல் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.
வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு மெக்ஜி குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.